இந்த வீடியோ உங்கள் மனதை துன்புறுத்தும் வகையில் இருந்தால் வணக்கம் காமரேஜ், நான் உங்க பிஜி இப்ரா. வெல்கம் டு பிஜிஒய்டி. உங்களுக்கு டெக்கன் கேமிங் நியூஸ் வேண்டுமா? உங்களிடம் பகிர பிஜிஒய்டி தயாராகிவிட்டது. இனி வாரந்தோறும் காண தவறாதீர். மிகவும் பிரபலமான ஃப்ரைடே தேர்டீன்த் கேம் இழுத்து மூடப்படுகிறது. ஃப்ரைடே தேர்டீன்த் டெவலப்பரான கன் மீடியா சில பல சட்ட சிக்கல்களால் ஃப்ரைடே தேர்டீன்த்தை இழுத்து மூட உத்தரவிட்டது. இதை கேட்ட கேமர்ஸ், அப்போ எங்கள் பர்சனல் டேட்டாலாம் போச்சா என்று கேள்விகள் எழுப்பியுள்ளனர். கன் மீடியா ஃப்ரைடே தேர்டீன்த் கேமை மட்டும்தான் ஷட் டவுன் செய்ய போகின்றனர், சர்வரை அல்ல என்று பிஜிவிடி வாலிபர்கள் கேமர்ஸ்களுக்கு எடுத்து கூறுகிறார்கள். இவனுங்களுக்கு கன் மீடியா ஹெல்ப் பண்ணுறாங்க என பொதுமக்கள் யோசித்து வருகின்றனர். உண்மையாக நடந்தது என்னவென்றால், ஜேசனிடம் உதவி வாங்கிய பிஜிஒய்டி வாலிபர்கள் அதை மறக்க முடியாமல் கன் மீடியாவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். எங்களால் ஒரு அதிர்ச்சியே தாங்க முடியல, இன்னொன்னா என பொதுமக்கள் பதற்றம். ஆப்பிள் வரும் நவம்பர் 10ஆம் தேதி ஈவெண்ட்டை அனௌன்ஸ் செய்துள்ளது. அந்த ஈவெண்ட்டின் பெயர் ஒன் மோர் திங். உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி போதாது, இன்னொன்னும் வேணும் என ஆப்பிளின் மைண்ட் வாய்ஸை கேட்ச் செய்துள்ளார்கள் பிஜிஒய்டி வாலிபர்கள். இந்த ஈவெண்ட்ல அப்படி என்னதான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க என்ற கேள்வி எல்லோர் மனதிலும் இருக்கும். அது என்ன என்றால், ஆப்பிள் நியூ ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் இன்டெல் சிப் இல்லாமல் வரப்போகிறது என்று தகவல். ஹேக்கிங் கேம் கே ஹேக்கா என்று கேமர்ஸ் கூறுகிறார்கள். அக்டோபர் 29ஆம் தேதி ரிலீஸ் செய்யப்பட்ட வாட்ச் டாக்ஸ் லீஜனின் சோர்ஸ் கோட் ஹேக் செய்யப்பட்டுள்ளது. சுமார் 558 GB டேட்டாவை திருடியுள்ளது ஒரு நரி கூட்டம். உபிசாஃப்டிடம் பேரம் பேசுகிறார்கள். கேமில் எந்த பிரச்சனையும் இல்லை, எங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன் தான் போச்சு என்று மழுப்பல் கொடுக்கும் உபிசாஃப்ட். பிஜிஒய்டி வாலிபர்கள் போன வாரம் நடந்த கேமர்ஸ் கூட்டத்தில் கிராக் கேம்ஸ்க்கு எதிராக பேசியுள்ளனர். இதையடுத்து இந்த சம்பவம் நடந்துள்ளது. ஹேக்கர்ஸ்க்கு எதிராக வச்சுக்க வேணாம் என்று பிஜிஒய்டி வாலிபர்கள் முடிவு. ஃபார்க்ரை 6 வருகின்ற பிப்ரவரி 18ஆம் தேதி வரும் என்று 2 மாதத்திற்கு முன்பே உபிசாஃப்ட் தெரிவித்துள்ளது. ஆனால் இப்பொழுது தற்காலிகமாக பிப்ரவரி 18ஆம் தேதி வராது என்று உபிசாஃப்ட் தகவல். இந்த கேமை ரிலீஸ் பண்ணி திருப்பி இந்த கேமோட சோர்ஸ் கோடை ஹேக் பண்ணிட்டானுங்கன்னா என்னால் தாங்க முடியாது என்று உபிசாஃப்ட் தகவல். போக்கெமான் கோ இந்த வருடத்தில் $1 பில்லியன் சம்பாதித்துள்ளது. யாரும் செய்ய முடியாத சாதனையை செய்துவிட்டோம் என்று சந்தோஷத்தில் உள்ளனர். சிரிங்கடா சிரிங்க, இந்த சந்தோஷம் எவ்வளவு நாள் நீடிக்கும்னு நான் பார்க்குறேன் என பிஜிஒய்டி வாலிபர்கள் கூறுகின்றனர். ஏனெனில் பிஜிஒய்டி வாலிபர்கள் கேம் டிசைன் செய்வதாக வாய்விட்டுள்ளனர். அதை எப்படி சமாளிக்கப் போகின்றனர் என்று பார்ப்போம். அமங்க செல் நியூ மேப் அப்டேட் செய்வதாக தகவல். 1 மில்லியன் டவுன்லோட் செயின் கடந்து சென்றவுடன் அதை தக்க வைக்க நிறைய செய்து வருகிறார்கள் அமங்கஸ். இந்த வார செய்திகளை உங்களிடம் பகிர்ந்ததில் மகிழ்ச்சி. அடுத்த வார செய்திகளை உங்களிடம் கொண்டு வரும் வரை நான் உங்கள் பிஜி விப்ரா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போதான் நாங்கள் போகிற வீடியோ சொன்னணும் மறக்காம உங்களை வந்து சேரும். டாடா, பை பை, ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்துங்க.